இன்னைக்கு மூக்குத்தி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூக்குத்தி கீரைக்கு ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒரு பேர் இருக்குது. இதோட பூக்கள் மூக்குத்தி மாதிரி இருக்கிறதால மூக்குத்தி பூச்செடின்னு சொல்லுவாங்க. வெட்டுக்காயங்கள் புண்களுக்கு இந்த கீரையோட சாறு மருந்தாக பயன்படுறதால வெட்டுக்காயை பூண்டு வெட்டுக்காய பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இதோட பூக்கள் காஞ்சி போனால் இப்படி தான் இருக்கும். இதை உதிர்த்து விட்டோம்னா காற்றுல பறக்கும். இதை தாத்தா பறக்கிறதா சொல்லி சின்ன வயசில் விளையாண்டு இருப்போம். அதனால் இதுக்கு தாத்தா செடின்னும் தாத்தா பூண்டு செடின்னும் சில ஊர் பக்கம் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம இரத்த காயங்கள் புண்கள் இருந்தால் இதோட இலைச்சாரை பிழிஞ்சு விடுவோம். இதுக்கு மட்டும் இல்லாமல் தலைவலி, மூட்டு வலி, தேமல் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, நெஞ்சரிச்சல், சளி பிரச்சனை, பல்வலி போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. இன்றைக்கி இந்த மூலிகையை தான் ரசம் வைக்க போகிறோம். அதனால் என்னென்ன பயன்கள், இதோட பல பெயர்கள் என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல கீரையை பறித்து எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவு தலைவெட்டியில், அதாவது மூக்குத்தி கீரை, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கடுகு, மிளகு சீரகம் குறவரப்பாக அடித்து வச்சுருக்கேன், ரெண்டு கொத்து கருவேப்பில்லை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அலசி வச்சுருக்க மூக்குத்தி கீரையை சேர்த்துடலாம். கீரை சேர்க்கும்போது கையால் கொஞ்சம் நசுக்கி விட்டு சேர்த்துக்குங்க. மூக்குத்தி இலையோட தண்ணி கொதிக்க கொதிக்க மூக்குத்தி இலையோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க. மூக்குத்தி இலையோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு. இலைகள் நமக்கு இப்போ தேவையே இல்லை. நம்ம தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இடித்து வச்சிருக்க மிளகும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியும் தக்காளியையும் ஒன்றா சேர்த்து கையால் நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக புளியை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மூக்குத்தி செடிக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் சில பெயர்களை சொல்கிறேன். கிணற்று பாசான், உரங்கப்பூடு, உரமத்தம் பூடு, உரம்ப பூட்டு தலை, தண்ணீர் பூண்டு, வெட்டுக்காய பச்சிலை, கரைப்பான் செடி, கிணற்று பூடு, கூரகுத்தி, கரும்போடு, கருவாப்பூடு, கறி பூண்டு, சாணி பூட்டான், கள்ளிப்பூடு, கள்ளி பூட்டான், சப்பாத்தி பூண்டு, தாத்தா பூண்டு செடி, சாம்பராணி செடி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னும் பல பெயர்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கரைச்சதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் கோத்தல் போன்ற பிரச்சனைக்கு இந்த ரசம் மருந்தாக பயன்படுது. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து மூக்குத்தி பூவோட இலையும் தண்டும் சேர்த்து வதக்கி நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி மூட்டுகளில் பற்று போட்டால் மூட்டு வலி சரியாகிடும். தேமல், சொறி போன்ற சரும பிரச்சனைக்கு இந்த மூக்குத்தி பூச்செடி இலையை சாரா பிழிஞ்சு விட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதில் இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிக்க வச்ச கீரையோட சாறை இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த இலையோட சாறு எடுத்து சிறிதளவு உப்பு போட்டு குடிச்சா வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பிரச்சனை குறையும். இதோட பூவை தேநீர் மாதிரி வச்சு குடிச்சு வந்தா நெஞ்சரிச்சல் குணமாகும். பல்வலிக்கு இதோட இலைய பல்லுக்கு இடையில வச்சு மின்னு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா நல்ல பலன் கிடைக்கும். இது மாதிரி நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல மூலிகைகள் நம்மளை சுற்றியே தான் இருக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் இது போன்ற நம்ம முன்னோர்கள் சொன்ன மூலிகையெல்லாம் தேடுவோம். இனிமேல் அப்படி இல்லாமல் அடிக்கடி உணவுலையும் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடலை நோயே அண்டாது. இது போன்ற பல மூலிகைகள் பற்றி உணவை மருந்து பகுதியில் பார்க்கலாம். ரசம் நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் இதை நம்ம இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.